பத்திரிகையாளர் இதில் பார்த்தீங்கன்னா சினிமா நிறுவர்கள் அப்படின்னா ஏதோ ஒரு நாலு நடிகையையும் ஒரு நாலு நடிகர்களையும் பேட்டி எடுத்துட்டு ஒரு அஞ்சு பத்து பிட்டு எழுதிட்டு போற ஆட்கள் மாதிரி எனக்கே கூட இந்த பீட்டுக்கு வந்தப்போ என்னடாது அப்படின்ட்டு ஒரு பொலிட்டிக்கல்ல போயிருந்தா வேற மாதிரி ஏதாவது சாதிச்சிருக்கலாமா அது இதுன்னு அவர் அந்த காலத்து போட்டோகிராஃபர் படங்களுக்கு எல்லாம் ஒர்க் பண்ணிருக்காரு. டக்குன்னு அப்புறம் ஜெயக்குமார் அப்படின்னாரு. இவங்க என்னன்னா இவங்களுடைய வாழ்க்கையில வந்து போலீஸ் ஆபீசரும் ஒரு ஃபைனான்சியரும் சேர்ந்து சுத்த விட்டு அடிச்சு இவங்கள கடங்காரன் ஆக்கி பிரபுதேவ அவ்வளோ பெரிய நடனக்காரன் அவ மேல ஒரு பொண்ணு வந்து அசால்ட்டாக காலை போட்டிருக்கு யார்ரா அது. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது மூத்த பத்திரிகையாளர் செய்யாறு பாலு. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மூமெண்ட், ஏன்னா மூத்த பத்திரிகையாளர் நான் சொல்லிட்டேன், பல வருஷமாக பத்திரிகை துறையில் இருந்திருக்காரு. எப்பயுமே ஏதாவது ஒரு இஷ்யூ எடுத்து வச்சுக்கிட்டு அவர் இப்படி இவர் அப்படி அவர் இப்படி செஞ்சுட்டாருன்றதை தாண்டி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சும்மா ஒரு கேள்வி கேட்கலான்னு தோணுச்சு. ஐயா வணக்கம். வணக்கம். நீங்கள் பத்திரிகை துறையில் ரொம்ப வருஷமாக இருந்திருக்கீங்க, வார பத்திரிகையிலையும் இருந்திருக்கீங்க, தினசரிலையும் இருக்கீங்க. சி உங்களுடைய வாழ்க்கையோட திரும்பி பார்க்கும்போது பா நான் இந்த வேலை திருப்தியாக செஞ்சுருக்கேன் சினிமா துறைக்கு அப்படின்னு நினச்சா நீங்கள் எந்த விஷயத்த சொல்லுவீங்க? இல்லை அது ஒரு பொதுவாக வந்து இந்த பத்திரிகையாளர் இதில் பார்த்தீங்கன்னா சினிமா நிறுவர்கள் அப்படின்னா ஏதோ ஒரு நாலு நடிகையையும் ஒரு நாலு நடிகர்களையும் பேட்டி எடுத்துட்டு ஒரு அஞ்சு பத்து பிட்டு எழுதிட்டு போகிற ஆட்கள் மாதிரி எழுதுறவங்க அப்படின்ற மாதிரியான இதில் இவங்க என்னப்பா சாதிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு மனோபாவம் வந்து பலகாலமாக இருந்துக்கிட்டு இருக்கு. அது வந்து அது எனக்கே கூட இந்த பீட்டுக்கு வந்தப்போ என்னடாது அப்படின்ட்டு ஒரு பொலிட்டிக்கலில் போயிருந்தா வேற மாதிரி ஏதாவது சாதிச்சிருக்கலாமா அது இதுன்னு. இது வந்து என்னன்னா நான் வந்து ஒரு சம்பவம் என்னன்னா இது குருவி உக்கார பணமழை விழுந்த கதையாக விஜயோட ஒரு பட ஷூட்டிங், அந்த ஷூட்டிங் பெருங்குடி தாண்டி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ மாதிரி செல்ஃபோன் கிடையாது. அப்போது லொக்கேஷன் ஒரு குறிப்பிட்ட இடம்னு சொன்னோடனே அதை தேடிக்கிட்டு போயிட்டேன். ஒரு குறிப்பிட்ட இடத்துல வீர வாஞ்சிநாதன் தெரு பெருங்குடி, பெருங்குடி பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸ் இருக்கு, இன்னும் ஞாபகம் இருக்குது. அப்போ யாருக்கிட்ட இது மாதிரியான இதுவும் கேட்கலாம் அப்படின்னா அங்கே அயன் பண்ணுறவங்க ஆட்டோக்காரங்க அந்த ஸ்டாண்டில் இருக்கவங்ககிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா கூகுள் மேப் கரெக்ட், அவங்க தான் கூகுள் மேப்பு கரெக்டாக சொல்லுவாங்க இங்கே ஷூட்டிங் நடக்குங்க அங்கே எது நடக்குதுன்னு. அப்படி ஒரு அயன் கடைக்காரர்கிட்ட போயிட்டு இங்கே ஏதாவது பக்கத்தில் ஷூட்டிங் நடக்குதான்னு நீங்கள் சினிமாக்காரரான்னாங்க. ஆமாம் நான் சினிமாக்காரன் தான் அப்படின்னேன். அப்படிங்களா அப்படின்ட்டு அவர் கொஞ்ச நேரம் அந்த ஷூட்டிங்கை விட்டு சார் இங்கே ஒரு நாலு வீடு தள்ளி ஒரு குடிசை வீட்டில் ஒரு நடிகை ஒரு அம்மா இருக்காங்க, சுற்றி நாயெல்லாம் இருக்குது, அவங்கள யாரும் கண்டுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னாங்க. என்னடா சரியான மேட்ராக இருக்குது அப்படின்ட்டு விஜய் மேட்ரு அந்த விஜய் படம் வந்து யூத், ஓகே யூத் அந்த படத்தை விட்டுட்டு இங்கே போனால் உண்மையில் ஒரு இது சவுண்டு கொடுத்தேன், யாரும்மா மேடம் மேடம் அப்படின்ட்டு ஏதோ கூப்பிட்டு கூப்பிட்டு உடனே பார்த்தா ஒரு அம்மா அப்படி பார்த்துட்டு யார் ஏ நீ வெளியே போ வெளியே போச்சு. ஆனால் வந்து அந்த தோரண ஒரு நடிகைக்கான ஒரு மேக்கப் போட்ட ஒரு முகம் என்ன தான் இதுவாக இருந்தாலும் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு நாய் காவலுக்கு இருக்குது, அது வந்து நம்மளை பார்த்து குலைக்குது. ஆமாம் சரி நம்ம பின்னாடி வந்துட்டோம் நமக்கு யாருன்னு கண்டுபிடிக்க முடியலன்ட்டு. அப்போ ஒரு வார பத்திரிகையில் இருந்தப்போ நம்ம ஃபோட்டோகிராஃபர் சீனியர் ஃபோட்டோகிராஃபர் சித்ராமணி அண்ணனை கூட்டுன்னு அவரும் வந்துட்டார் வண்டியில் வாங்கன்ட்டு. மறுபடியும் போனால் அந்தம்மா கத்த ஆரம்பிச்சிருச்சு நாய்க்குள்ள இவர் பார்த்துட்டு அப்படி மெதுவாக அந்தம்மா பார்த்த உடனே அவர் அந்த காலத்து ஃபோட்டோகிராஃபர் படங்களுக்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. டக்குன்னு அப்புறம் ஜெயக்குமார் அப்படின்னாரு அண்ணன் அப்படின்னோடனே தலைவா இது யாருன்னு தெரியலையா, ஒரு காலத்தில் கொடி கட்டி பிறந்த கவர்ச்சி நடிகை கவர்ச்சி டான்ஸ் ஆனவங்க இன்னம்மா அப்படி இருக்கிறேன்ட்டு உட்கார்ந்த பிறகு சரியான மேட்ரு கிடச்சிதான்னு பார்த்தா அவங்க வந்து 80களில் 75லேருந்து 80-90களில் வந்து ஜெய்சங்கர் சிவாஜி எம்ஜிஆர் படங்களில் வந்து ஐட்டம் டான்ஸ் அந்த காலத்தில் அது ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் அப்போ தான் கவர்ச்சி இது வருது. அப்புறமா அவன் சரி உட்காந்துட்டு எதுவும் இன்ட்ரிவியூ பண்ண ஆரம்பித்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 250 படங்களுக்கு அவங்க வந்து தமிழ் தவிர தமிழ் மலையாளம் கன்னடம் ஸ்ரீலங்கன் படங்களுக்கும் நடிச்சிருக்காங்க. ஒரு படத்தில் கதாநாயகன் நடித்து பாதி படத்தோடு நின்று போயிருக்குது. இவங்க என்னன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் ஒரு ஃபைனான்சியரும் சேர்ந்து சுத்த விட்டு அடித்து இவங்கள கடங்காரன் ஆக்கி குடும்பமே சினிமாவில் வர மாதிரி பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு மொழியாக போய் கடைசியில் இவங்க பெருங்குடியில் ஏதோ யாரோ ஒரு தயவில் யாருன்னு அவங்க சுற்றியவங்களுக்கும் ஒரு நடிகனே தெரியாது. முகலாம் வந்து கருத்து போய் இதுவாகி அந்த செய்திக்கான இதுவும் எங்கிட்டே இருக்குது. இதுக்கப்புறம் வந்து அந்த பேட்டி எடுத்து இவங்க வந்து இப்படி ஒரு நடிகை இருக்காங்க அவங்களுக்கு நடிகர் சங்கம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அப்போ வந்து நடிகர் சங்க தலைவர் வந்து சரத்குமார், ஓகே அவர் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து இது பண்ணி அப்புறம் இது பப்ளிஷ் ஆன பிறகு இந்த இந்த அப்போ அந்த வார பத்திரிகை வந்து மிக பிரபலமான வார பத்திரிகை. அவங்க பொண்ணு வந்து பெங்களூரில் இருந்து அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சி இங்கே வந்து ஓ அவங்களுக்கு தெரியாது அம்மா எங்கே யார் அம்மா எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. ஸோ உங்கள் செய்தினால அம்மாவும் பொண்ணும் ஒன்று சேரும் ஒன்று சேரும் செட்டில் ஆகிட்டாங்க செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ உங்களால் ஒரு பெரிய ஆமாம் இது ஒரு உண்மையிலே ஒரு சினிமா நிருபராக ஒரு மன நிறைவான ஒரு எனக்கு ஒரு பேட்டி இது.
இதை தவிர வேற ஏதாவது இது கொஞ்சம் ஃபன்னா ஒன்று பண்ண அப்படின்னா என்ன பண்ணு? அது நிறைய உண்டு. அது என்னன்னா, அதே வார பத்திரிகையில் இருக்கும்போது இந்த சார்லி சாப்ளின்னு ஒரு படம் வந்தது. இன்னைக்கு வந்து பாஜக அவனுடைய பரபரப்பான ஒரு பேச்சாளரும் நடிகையுமான காயத்ரி ரகுராம் அவங்க வந்து சார்லி சாப்ளின் தான் முதல் படம் ரிலீஸ் ஆன பிறகு ஒரு ஷார்ட்ல வந்து பிரபுதேவா தோல் மேல வந்து காலை போட்டிருக்க மாதிரி ஒரு ஸ்டில் வந்து, அப்ப ஸ்டில்ஸ் தானே வரும் உங்களுக்கு, ஸ்டில் தான் கொடுப்பாங்க. அந்த ஸ்டில் வந்து அப்ப ட்ரெண்டிங் ஆச்சு. ஆமா, பத்திரிகையில் என்ன பிரபுதேவா அவ்வளவு பெரிய நடனக்காரன், அவ மேல ஒரு பொண்ணு வந்து அசால்ட்டா காலை போட்டிருக்கு, யார் அது அப்படின்னு கேட்டா, அப்புறம் ரகுராம் மாஸ்டருடைய பொண்ணு அப்படின்னா, சரி இந்த பொண்ணை கொண்டு போய் தெருக்கூத்து ஆட வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு. அது வந்து அப்போ ரகுராம் மாஸ்டர் வந்து உயிரோடு இருந்தார், அது அவகிட்டே கேளுப்பா அப்படின்னாரு. ஓகே நடிச்சு இங்கேருந்து வந்தவாசி பக்கத்தில் புருசைன்னு ஒரு கண்ணப்ப தம்பிரான்னு பெரிய பரம்பரை கூத்தாடி கூத்தாடிங்க அவங்க, அவங்கள வச்சு அவங்க கூட தெருக்கூத்து ஆட வச்சோம். அதே மாதிரி மேக்கப்லாம் போட்டோம், அதே மாதிரி மேக்கப் போட்டு திரௌபதி ஒரு பார்ட் எடுத்து அங்கே ஆடினோடனே அத்தனை பேரும் கை தட்டி வரவேற்று, அவங்க அப்பா வந்து ரொம்ப இதுவாகி போய், அவங்க எல்லாம் ஒவ்வொரு இதுவாக சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டு வந்திருந்தாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் இவர் ஒரு சன்மானம் இவர் கொடுத்து ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டார் ரகுராம் மாஸ்டர். இந்த இதுவும் வந்து ஆடினோடனே அவங்களுக்கு ரொம்ப பெரிய இதுவாகி போச்சு, ஒரு ஊரே ஒன்று கூடிச்சு. ஆமாம், நடிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்போ, சார்லி சாப்ளின் ரிலீஸ் ஆனால் அந்த படம் சும்மா சும்மா பாட்டு, ஆ சும்மா சும்மா பாட்டு, அது இது மாதிரியான நிறைய இருக்குது. அப்புறம் தேங்காய் சீனிவாசன் பேத்தி ஸ்ருதிகா இப்போ அந்த குக்வித் கோமாளி அந்த பொண்ணு வந்து ஸ்ரீ படத்தில் சூர்யா கூட நடிக்கும் அப்போ வந்து அவங்க அப்பா வந்து, சார் இது இந்த பொண்ணு ஏதாவது இன்டர்வியூ பண்ண முடியுமானே, அப்போ இன்டர்வியூ புதுமுக நடிகைகள் வந்து பெருசாக எதுவும் எழுத மாட்டாங்க. அப்போனோடனே என்னன்னா டீம்னு ஒரு தண்ணி இது இருக்கு இல்லைங்களா, மினரல் வாட்டர், அவங்க வந்து வண்டலூரில் ஒரு இது வச்சுருந்தாங்க. அப்போ தான் அந்த மினரல் வாட்டர் வர இது, அப்போ வந்து ஒரு 5 ரூபா காயினை வந்து நீங்கள் அந்த பங்க் மாதிரி பெட்ரோல் பங்க் மாதிரி வச்சுருந்தாங்க, அதில் வந்து உள்ளே இது பண்ணிட்டீங்கன்னா மினரல் வாட்டர் ஒரு குடம் தண்ணி நீங்கள் பிடிச்சிக்கலாம் குடத்தை வச்சு அப்படின்னு அது ஃபேமஸு. ஒரு 10 பொம்பளைங்களை கூப்பிட்டு போயிட்டு அவங்க கையில் பணம் குடம் கொடுத்து இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கிட்டையும் ஒரு குடம் கொடுத்து தண்ணி பிடிக்கிற மாதிரி காயின் போடுற மாதிரி, சார் இப்படிலாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு ஒரு ஸ்டோரி பண்ணுறதுக்கு. ஆனால் இதெல்லாம் இப்போ வந்து விஷுவலில் பண்ணோம்னா பெரியது, இப்போ யாரும் ஒத்துக்க மாட்டேங்க. பண்ணிருக்கீங்க விஷுவலுக்கான விஷயத்த அன்னைக்கு பண்ணிட்டீங்க. ஆமாம், பிரிண்ட் இல்லை. ஆமாம், ரைட் ரைட். ஸோ இது வந்து சும்மா ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னாக வந்து ஒரு 3 விஷயங்களை ஷேர் பண்ணார் பாலு. ஐ மீன் நிறையா இருக்குது, இனி வரும் நாட்களில் நிச்சயமாக பாலு நம்மக்கிட்ட இன்னும் பல விஷயங்களை ஷேர் பண்ணார் நம்ம நம்பலாம். ஐயா வணக்கம், வணக்கம், நன்றி. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.